ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ யார் வந்திருக்கா பாருங்க, அனுஷா காலையிலேயே வந்தாச்சு. அனுஷா ஒரு ஹாய் சொல்லு. மஹி, மஹிக்கு உடம்பு சரியில்லை, அதான் வச்சுத்திட்ட கொஞ்சிட்டு இருக்கா. யாமா யாமா, என்னாச்சு மஹி? எடி, ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு இல்லை, இப்போ தான் இந்த பார்சல் வந்துச்சு. ஸோ இந்த பெட்ஷீட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து அமேசானில் வாங்கினேன். நான் வந்து ப்ரௌன் கலர் பெட்ஷீட் வந்து பெட்டில் விரிச்சிருக்கும் போது நீங்கள் கேட்டிங்கல்ல இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னா, அது அமேசானில் வாங்கினது. ரொம்ப நல்லாயிருக்கு. ரீசெண்டாக தான் இந்த மாதிரி பெட்ஷீட் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஃபிட்டட் ஷீட்ஸு. ஸோ இது என்ன ப்ராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரான்ஸ்னு ஒரு பிராண்ட் அமேசானில். ஸோ காட்டன், பியூர் காட்டன் பெட்ஷீட்டு. இதை நான் இப்போ வந்து உங்களுக்கு விரிச்சு காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது, லைஃப் சேஞ்சிங்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சைடில் ஃபுல்லாக எலாஸ்டிக், ஸோ ஃபிட்டட் பெட்ஷீட் இது. ஸோ இதை நான் வந்து லிங்க் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை விரிச்சிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மகாவுக்கு பேக் பண்ணது வந்து இட்லி தான். ஸோ இட்லியும் வச்சு கீரை போட்டு சாம்பார். ஸோ கீரை சாம்பார், இட்லி, அதுக்கப்புறம் சாண்ட்விச், இதான் அவளுக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸில். ஃபோட்டோ போட்டிருப்பேன் கம்யூனிட்டி டேபில். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படி வளாகை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்க, ஃபைனலாட்டு ட்ரைபாட் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து அந்த கொரில்லா ட்ரைபாட். ஸோ இதில் தான் மொபைலை ஃபிட் பண்ணி வீடியோ எடுப்பேன். ஸோ ட்ரைபாட் வந்துடுச்சு, இனி கவலை இல்லை. அப்புறம் நம்ம சதீஷ் வந்து காலையில் மகாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு ஹாய் சொல்லுப்பா. ஓகே, இன்னைக்கு காலையில் எல்லோரும் உங்களுக்கு ஹாய் சொல்லியாச்சு. நம்ம இப்போ அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு மாடிக்கு போய் நான் உங்களுக்கு விரிச்சு காணிக்கிறேன். மாடிக்கு வந்தாச்சு, இந்த துணியை ஹேங்கரில் போட்டணும். அப்புறம் பெட்ரூம் மகாவை அனுப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக மாடிக்கு வந்து பெட்டை தான் விரிப்பேன். ஸோ இந்த பெட்ஷீட்டை மாற்றிட்டு இதை உங்களுக்கு விரிச்சு காணிக்கிறேன். ஷீட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்குது, அதனால் சைடில் வந்து ஃபிட் ஆகிடும் உங்களுக்கு. நம்ம அதனால் ஒவ்வொரு வாட்டியும் அது பெட்ஷீட் வந்து பெட்லேருந்து எலும்பும் அப்படிங்கிறதே இல்லை, ஒருக்கா விரித்தா அது அப்படியே ஃபிட் ஆகியே இருக்கும். ஸோ இதை விரிச்சிட்டு காணிக்கிறேன். சைடில் வந்து அப்படியே ஃபிட் ஆகிடுச்சு, அதனால் நம்ம படுக்கும்போதும் இது எலும்பவே எலும்பாது. நான் இதை விரித்தேன், அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக இழுத்து விட வேண்டியது மட்டும்தான் இருந்துச்சு, தனியாலாம் விரிக்க வேண்டிய அவசியமே இல்லை டெய்லி. ஸோ இங்கே பாருங்கள் யார் வந்திருக்கா பாருங்கள். ப்ரீத்தி ஹாய் சொல்லு. அனுஷா வந்து ட்ரெட்மில்ல வந்து ஓடுறதுக்கு வேண்டி வந்திருக்கா, வந்து எக்ஸசைஸ் பண்ண போறாங்க, அவள் குண்டாயிட்டாலும். ஸோ விரிச்சாச்சு. இது வந்து ஒரு கம்ஃபர்டர். இது வந்து எப்படி கம்ஃபர்டர்னா ரிவர்சிபிள். ஸோ இந்த இப்படியும் விரிச்சுக்கலாம், இப்படி திருப்பியும் விரிச்சுக்கலாம். ஸோ இதையும் விரிச்சிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த இது ரிவர்ஸாக இருக்கிறதுனால தான் இதுக்கு மேட்ச் ஷர்ட் இந்த பெட்ஷீட் வாங்கினேன். ஸோ 2-in-1. இதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க விரிச்சாச்சு, நல்லா இருக்குல்ல. ஸோ இதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அனுஷா என்ன வைக்கமா? அகெயின் நாங்கள் கிச்சனுக்கு வந்துட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ரெசிபி. என்னன்னா உளுந்தங்களி. ஓகே, அந்த மாவு சொன்னாவா? ஆமாம், அம்மா வந்து கொஞ்சம் மாவு கொண்டு வந்து தந்தா, நான் அது வந்து அப்படி கிண்டாமல் வச்சுட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்தப்போ ஓகே இன்னைக்கு கிண்டிடலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து களி மாவு. இது எப்படி பண்ணான்னு அம்மா சொல்லுவா. இது வந்து நீங்கள் வந்து களி உளுந்தங்களி ஆக்சுவலாக வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ண ஏஜ் ஆன உடனே இந்த களியை நம்ம கிண்டி கொடுக்கும்போது அந்த கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் பலமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு உளுந்து. சிலவங்க உளுந்தை குறைச்சி போடுவாங்க, ஆனால் நான் அப்படி போட மாட்டேன். நான் ஒன்றுக்கு ஒன்று நான் உளுந்து போடுவேன். போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு வெந்தயமும் போட்டுக்கணும். உளுந்தில் ரெண்டு வெந்தயம் போட்டு நீங்கள் மிஷினில் எல்லாம் சேர்த்து காஞ்சது தான், காஞ்ச அரிசி தான். நிறைய ஒன்றும் வைக்க வேண்டாம், ஈரம் ஆக்க வேண்டாம். அதை அப்படியே மிஷினில் கொடுத்து அப்போ பச்சை அந்த பச்சை அரிசி ஒரு கப்பு, ஒரு கப்பு உளுந்து. உளுந்து அப்புறம் இதை வந்து நான் முழு உளுந்து வாங்குவேன், கருப்புல முழு உளுந்து. அதில் கல் ஒன்று இருக்காது பார்த்தீங்களா, அப்போ நமக்கு அதை வந்து நம்ம ஓகே அந்த முழு சட்டு தொளி உளுந்து அப்படிதானே. உளுந்துல முழு உளுந்து முழு சட்டு கருப்பு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அது ஒரு கப்பு போட்டு
முழு உளுந்தில் ஒன்று போட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் போட்டு நீங்கள் மிஷினில் மில்லில் கொடுத்து மில்லதான் கொடுக்கணும், மிஷின் உங்கள் மிக்சிலலாம் திரிக்கக்கூடாது, மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக திரித்து வச்சுக்கணும். மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம எப்போ தேவையோ அப்போ டக்குன்னு கிண்டிடலாம். ஓகே பண்ணுவோமா? கிண்டி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கருப்பட்டி வந்து கருப்பட்டி தான் வேணும். ஒரு கப்பு நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கால் கப்பு கருப்பட்டி தேவை தான், அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு இருக்கும். நீங்கள் முக்கால் கப்பு கருப்பட்டி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி அதை வந்து கல் மண் இருக்கோ அதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம பாகு கட்டியாகணும்னு தேவை கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டு அதை வடிகட்டி வச்சுக்கலாம். அது ஒரு முக்கா கப்பு எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சாஸ் பண்ணி ஒரு கப்பு ஒரு சாஸ் சாஸ் பண்ணல சாஸ் இல்லை சாஸ் சாஸ் வாழ்க்கினம் ஒன்றும் இல்லை இதில் என்ன இருக்கு எனக்கு அது சொல்ல. ஆமாம் சரி. இப்போ வந்து வாழ்க்கிணத்தில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கருப்பட்டி போட்டுக்கோங்க. என்ன வேணும்? அவளத்தையும் போட்டு அவனுக்கு காப்பிக்கு திருப்பி அப்படியே. ஆமாம் அவளத்தையும் போட்டு இருத்து வச்சுரு, நான் காஃபி போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ கருப்பட்டி இருக்கு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து கொதிக்கிற மாதிரி கரையணும். சரி இது கரையட்டும். ஸோ இது கரைஞ்சி வந்தோன்னே உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து ஒரு கப் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் கருப்பட்டி விட்டுக்கலாம். கருப்பட்டி எடுத்துட்டு தண்ணி எவ்வளோ விடுவேன்? தண்ணி சும்மா முங்குற அளவுக்கு தண்ணி விட்டா போதும். ஸோ முக்கால் கப்பு கருப்பட்டி போட்டிங்கன்னா ஒரு கப் தண்ணி ஊற்றி அது நல்லா கரைச்சோன்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க. கருப்பட்டி வந்து ஆல்மோஸ்ட் கரைஞ்சிட்டே இருக்குது. ஒரு அடிகனமான பாத்திரத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் வந்து களி கிண்ட போகிறோம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தேவை, செக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தானே விடணும், நெய் விடக்கூடாதுல்ல? ஓகே. இது வந்து இந்த களியை பத்தி கொஞ்சம் சொல்லு, இது யாரெல்லாம் சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும்? இந்த களி வந்து அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இந்த களி வந்து எங்க சைட்ல வந்து நாங்க குழந்தை பொம்பளை பிள்ளைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டுன்னு வைக்கிறேன். அப்போ வந்து உடனே இந்த களிய ஒரு களி கிண்டி நாங்கள் ஊருக்கெல்லாமே நாங்கள் கொடுப்போம், விளம்புவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த களி. ஆர்த்திக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என் ரெண்டாவது பொண்ணு கொஞ்சம் சாப்பிட மாட்டா, கொஞ்சம் குறவு தான். இவா நல்லா சாப்பிடுவாள், இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் களி. ஜென்ஸும் சாப்பிடலாம், ஆம்பளைங்களும் சாப்பிட்டுக்கலாம், அதனால ஒன்றும் குழப்பம் இல்லை. கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். லேடிஸுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பொன் குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் இப்போவே சின்ன வயசுலேயே பழக்கிருங்க. கொஞ்சம் வந்து அப்படி கொடுத்து 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 அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது. உளுந்து வந்து சேர்க்கறது ரொம்ப நல்லது, உளுந்தஞ்சோறு. அதனால தான் நாங்கள் அட்லீஸ்ட் காலத்தில் யாருமே தோசைக்கு, நாங்கள் அந்த காலத்தில் ஒரு தொழில் உளுந்து தான் போடுவோம். இப்போ எல்லாருமே முழு உளுந்து தொழில் இல்லாத வெள்ள உளுந்து தான் போடுறாங்க. ஸோ உளுந்தே நல்லது தான். நம்ம இட்லி தோசையில் கூட அவ்வளவு ஹெல்த் இல்லை, அதாவது அந்த உளுந்தோட இது நமக்கு உளுந்த வடை இந்த உளுந்தங்கள் வந்து பொதுவாக. அதுக்கப்புறம் தோல் உளுந்து தான் ரொம்ப நல்லது. நான் மொளகா பொடியெல்லாம் திருக்கி இட்லி பொடியெல்லாம் திருக்கும் போது நான் முழு வெள்ளை கருப்பு உளுந்து தான் நான் வறுத்துப்பேன். வெள்ளை உளுந்து போட்டு நான் வறுக்க மாட்டேன், ஏன்னா அது உடம்போட சேரட்டும்பேன். அப்போ அடிக்கடி உளுந்தம் கஞ்சி வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த உளுந்தம் களி கிண்டி கொடுக்கலாம், உளுந்தம் சோறு கொடுக்கலாம். அதனால வீக்லி ஒன்ஸ் நீங்க செஞ்சிருங்க. பொதுவாக எல்லாருக்குமே உடம்புல அது சேர்றது ரொம்ப நல்லது. ஸோ பொன் குழந்தைங்க இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது உளுந்தஞ்சோறு இந்த உளுந்தங்களி எல்லாம் கிண்டி கொடுத்து பழக்கிறீங்க. தீபாவளி சமயம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து தீபாவளி சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்குமே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே நாங்கள் ஆயில் பாத்து எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் தலையை ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு சீயக்காய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்பா அன்னைக்கு எங்கள் அம்மா களி கிண்டி வச்சுருப்பாங்க. இந்த களியை தான் நாங்கள் ஆளுக்கு ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிடுவோம். ஏன்னா அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம இந்த களி சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளவு ஒரு குளிர்ச்சி எல்லாமே இருக்கு இந்த களியில். சரி என்ன கொதிக்குது? சரி இங்கே கொதிக்குது, கரைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அம்மாவோட சேனல் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ எங்கள் அம்மாவோட சேனல் வந்து நாஞ்சில் சரோ சமையல், நாஞ்சில் சரோ சமையல். நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் தான் போடுவோம். ஸோ அது உரசும் போதே உங்களுக்கு கேட்குது பாருங்க, அடியில் ஃபுல்லாக மண்ணு கரையில்ன்னா தட்டி விட்டுருங்க. அதனால எப்போவுமே கருப்பட்டி சர்க்கரை வந்து நீங்கள் பியூர் சர்க்கரை கிடைக்கும் அதுன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் கரைச்சிட்டு தான் வடிகட்டி தான் பண்ணணும், அது வந்து முக்கியம். ஸோ இந்த கருப்பட்டியை நம்ம வந்து இருத்துடலாம். ஸோ எனக்கு வந்து களியில் வந்து இனிப்பு அந்த அளவுக்கு பார்த்தீங்களா, மண்ணெல்லாம் இருக்குது பாருங்க, இவ்வளவும் அந்த கருப்பட்டியில் உள்ள மண் அதெல்லாம் சில சமயம் கண்ணாடி கூட இருக்கும், அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக இது பண்ணிடுங்க, வடிகட்டிடுங்க. ஸோ எனக்கு வந்து களிக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தக்கனா போட்டுக்கோங்க, இனிப்புக்கு தக்கனா நீங்கள் போட்டுக்கோங்க. கப்பில் அளந்துறியா? ஆமாம், அவ்வளோதையும் கிண்டிரு. ரெண்டு கப்பு, இது ரெண்டு கப்பு இருக்கும். ஆமாம் ஆமாம், ரெண்டு கப்பு இருக்கும். சரி, இப்போ வந்து ரெண்டு கப்பு மாவு இருக்கு, இதுக்கு நம்ம வந்து அளந்து ஊற்றிக்கலாம். ஒரு கப்புக்கு எவ்வளோ தண்ணி இது விடுவேன், அது நம்ம அளவு சொல்லியாச்சுல? ஆமாம் சொல்லியாச்சுல. முக்கால் கப்பு கருப்பட்டியை வந்து ஒரு கப்பு தண்ணியில் இது பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இது வந்து கொதிக்கணும், கொதிச்சோன்னா தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிண்ட போகிறோம். ஸோ இதில் பேலன்ஸ் வந்து கருப்பட்டியை நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ கருப்பட்டி காப்பி நம்ம சாதா பாலில் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொதிக்குதா? ஆமாம், எங்கே கொதிக்கலை, இன்னும் கொதிக்கட்டும். இது இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கிட்டு கரண்டி வாக்காக இருக்கும். இதோ இது வாக்காக இருக்கும். சரி, எது வாக்காக இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வாக்காக இருக்கு. நான் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போடவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லை நான் இப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்பூன்லாம் வேண்டாம். ஓகே, இது கொதிக்கட்டும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு போட்டு யாராவது நம்ம இந்த கையாலேயே போட்டு கிண்டிடலாம். இன்னும் தண்ணி வேணுமா? வேண்டாம்ல, குறைச்சி தானே இருக்கு, குறைச்சி தான். எனக்கு தண்ணி வேணுமோ? வேண்டாம்லாம். ஓகே, இதை இனி இப்படி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கிண்டணும், அதுதான் இதோட மெயின். இது இந்த பச்சை வாடை எல்லாம் போயிட்டு அந்த களி வந்து அப்படி ஒட்டாமல் அப்படி திரண்டு வரும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க, அதுவும் நல்ல சுத்தமான செக் எண்ணெயாக ஊற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு, அதுதான் ஹெல்தி. ஆக்சுவலாகிட்டு எண்ணெய் நிறைய விட விட நம்ம களி சாப்பிடும்போது தொண்டையில் ஒட்டாது. கிண்ட முடியலையா? நான் கிண்டவா? நான் கிண்டவா? இந்தவா இல்லை பாருங்க, ஒட்டாமல் என்ன அழகாக இருக்கு. ஸோ இடையில போய் ஒரு டோட்டலாக ஒரு 5 minutes கூட வேகாண்டாம், அவ்வளோதான் டைமே, அவ்வளோதான். இவ்வளோதான், சூப்பராக ஒட்டாமல் வந்துடுச்சு. தண்ணி தொட்டுட்டு இப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒன்றுமே ஒட்டாது. இந்த பண்ண விட்டா அடுப்புலேயே போய் கையை வச்சிருவேன், கை சுடுங்க நினைக்காதுக்கே, தண்ணியை தொட்டுருக்கிறதுனால நான் இப்படி வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, இவ்வளோதான், நல்ல போதும். நம்ம எண்ணெயை தொட்டு தான் விட்டணும் போதும், நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர், நான் டேஸ்ட் பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. 5 minutes டோட்டலாக, அவ்வளோதான். உருட்டிட்டு உங்களுக்கு எப்படி உருட்டணுங்கிறத காமிக்கிறேன், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, எப்படி உருட்டணுங்கிறத நான் காமிக்கிறேன். பண்ணிக்கோங்க, இப்படி எண்ணெயை தடவிக்கிட்டு இப்படி எடுத்து
இங்கே கொஞ்சம் இப்படி வச்சிங்கன்னா வந்துடும். ஸோ கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இது பண்ணிவிட்டு அப்படியே உருட்டினா போதும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டா களி ரெடி. இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம், நமக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து. நீங்கள் இன்னொன்று இதில் நீங்கள் தேங்காய் திருவி போட்டு சாப்பிடலாம், அது எனக்கு பிடிக்காது, நல்லா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எங்கள் அப்பாவுக்குலாம் நாங்கள் வந்து தேங்காய் திருவி போட்டால்தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். நான் வந்து இதை செஞ்சு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தேவைப்படுற டைமில் மைக்ரோவேவில் ஒரு 10-20 seconds ஹீட் பண்ணால் அது மறுபடியும் சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு சூடாக இருந்தால் இப்படி கூட நீங்கள் உருட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஈச்சு ஒன்று பறந்துட்டே இருக்குது, இப்படி இப்படி வச்சிடலாம். நீங்கள் சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தட்டத்தில் போட்டு இப்படி உருட்டிக்கலாம். ஏன்னா சுடுவோம், சூடோடு தான் கொஞ்சம் உருட்டணும். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லெண்ணெய். ஸோ இதை ஃபுல்லாக உருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்படி கூட நீங்கள் உருட்டலாம், இந்த மாதிரி ஒரு தட்டத்தில் இப்படி போட்டு நீங்கள் அப்படி கை பொறுக்கிற மாதிரி இப்படி விடுங்க. கையில் வச்சு தான் உருட்டணும்னு இல்லை, எனக்கு கையில் உள்ள சுடும். ஓகே, ஸோ களி பாருங்கள், இப்போ களி அழகாக வந்துட்டு பாருங்கள். நான் சொன்ன அந்த பக்குவத்திலேயே கண்டிப்பாக கிண்டி பாருங்கள், நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுலேயே நீங்கள் கிண்டுங்க. நீங்கள் மாவை வந்து மொத்தமாக திரித்து ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு ஈரங்கை படாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சண்டே சமயம் பிள்ளைகளை வந்து குளிப்பாட்டி விட்டுட்டு இந்த கையை கிண்டி கொடுக்கலாம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகே ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அம்மாவோட சேனலை வந்து மறக்காமல் போய் பாருங்கள். களி கிண்டி இருக்கேன், அம்மா சேனல்லையும் போட்டிருக்கோம். சரி ஓகே.